திருநெல்வேலியில் தீபக் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த தீபக் ராஜா படுகொலைங்கிறது பர்சனல் மோட்டிவில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட சண்டை. இந்த பக்கம் பல பேர் செத்துருக்காங்க, அந்த பக்கம் பல பேர் செத்துருக்காங்க, இன்னமும் அந்த சண்டை ஓயவில்லை. நாளையும் ஓயாது, நாளை மறுநாளும் ஓயாது. இவங்க இன்னாருக்கு இன்னார் மோட்டிவ் இருக்குன்னு தெரியும். தீர்த்து வைப்பதற்கான இல்லை அது வந்து இல்லாமல் போவதற்கான வேலையை அரசாங்கம் செய்கிறது. காவல்துறையில் இந்த சாதி மனநிலையில் இருக்கிற அதிகாரிகள் மனநிலை முதல்ல மாறணும். நம்மளாம் ஏன் சார் இந்த சாதியில் பிறந்தோன்னு தெரியலன்னு பல எஸ்ஐகள் தண்ணீர் விட்டு பேசியதை நாம் பார்க்கணும். இத்தகைய கொலைகள்லாம் திட்டமிட்ட கொலைகள் தான் தொடர்ந்து நடக்குது. இப்போ என்ன மோட்டிவ்னு உங்களுக்கு தெரியும். பட்ட பகலில் பஸ் ஸ்டாண்டில் வெட்டி கொட்டுறாங்க, ஒரு 4 பேர் கத்தியை வச்சுன்னு மார்க்கெட்டில் வெட்டானுயா? அரசாங்கம் தன் கடமையை சரியாக செய்யாததால் தான் இத்தகைய படுகொலைகள் தொடர்ந்து நடக்குது, நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். ஜான் பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், எல்லா இடங்களுமே கொஞ்சம் போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறவர், யாருக்கும் பயப்படாமல் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறவர். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் மாவீரன் சொன்னால் அண்ணன் பசுபதி தான். மணல்மேடு சங்கர் இருந்தார், அவரை என்கவுண்டருக்கு பிளான் பண்ணுறாங்க. எவனால தான் அங்கே அடிக்க வைப்பீங்க அப்படின்னு இந்த தரப்பு செய்வதும் ஒன்று ரெண்டு இயல்பு. அணிந்து ரெண்டு அந்த அநீதிக்கு எதிராக போராட்ட கூடாது, அதால் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சொல்ல வைக்கிறாங்க. Club 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை, அதாவது திருநெல்வேலியில் தீபக் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். தொடர்ந்து இப்போ ஆணவ கொலைகள் அப்படிங்கிறத தாண்டி ஜாதிய கொலைகள் அடுத்தடுத்து நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் ராமர் பாண்டியனை இப்போ தான் வந்து கொலை பண்ணாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபக் ராஜாவை கொலை பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. இப்போ திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முன்னாடி இருந்து. என்ன அப்படின்னா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறப்போ ஸ்டாலின், அதாவது திமுக அரசு அதை எதிர்த்ததாக ஒரு தகவல் இருக்குது. அதாவது இவங்க சைட்லேருந்து தேவேந்திர குல வேளாளர்களோட ஓட்டுகளை வாங்கி தான் நான் ஒரு பக்கம் பதவியில் வரணும், அப்படி ஒரு பதவியே தேவையில்லைன்னு சொல்லி அவங்க சொன்னதாக ஒரு பக்கம் மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பாரபட்சம் பார்க்குறதுனால தான் இந்த மாதிரியான தொடர் படுகொலைகளில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறேன். நீங்கள் அதாவது இங்கே சமூகத்தில் ஒரு கேடான நிலை இருக்குது. என்னென்னா ஒரு தமிழ் சாதிக்கல்ல இப்படி சொல்லுவோம், ஒரு சாதிக்கும் ஒரு சாதிக்கும் ஆகாது. ஆனால் ஒரு எஸ்சி மக்களுக்கு எதிராக நிற்கிறேன்னா எல்லா சாதிக்காரரும் ஒன்றா சேர்ந்து நிற்பான். அந்த நிலை இங்கே சமூகத்தில் இருக்குது. சரி, இதன் அடிப்படையில் இப்போ இன்றைக்கு நடந்த அந்த தீபக் ராஜா படுகொலைங்கிறது அது வந்து ஒரு பர்சனல் மோட்டிவில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட சண்டை அது. அந்த சண்டை 30 ஆண்டு காலமாக இந்த பக்கம் பல பேர் செத்துருக்காங்க, அந்த பக்கம் பல பேர் செத்துருக்காங்க, இன்னமும் அந்த சண்டை ஓயவில்லை. நாளையும் ஓயாது, நாளை மறுநாளும் ஓயாது. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வந்து இன்னும் பல இழப்புகளை வாங்கிய பிறகு தான் அது அடங்கும். ஆனால் இது மீது உரிய நடவடிக்கை காவல்துறையால் எடுக்கப்பட்டு தகுந்த பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த சம்பவங்கள் நடக்காது என்பது தான் என்னோடய பார்வை. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இவங்க இன்னாருக்கு இன்னார் மோட்டிவ் இருக்குன்னு தெரியும். அப்போ அதை தீர்த்து வைப்பதற்கான இல்லை அது வந்து இல்லாமல் போவதற்கான வேலையை அரசாங்கம் செய்யணும். நீங்கள் காவல்துறையில் வந்துங்க பெரும்பாலும் அவர்கள் சாதி ரீதியாகவே நின்றுவாங்க. இப்போ இந்த ரெண்டு தரப்பு இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த தரப்புக்கு செய்தி சொல்கிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான், இந்த தரப்புக்கு செய்தி சொல்கிறதுக்கு அந்த சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஆமாம், அதுதான் இந்த மேல்சாதிகள் என்று சொல்கிற அந்த சமூகம் தங்களின் அந்த ஆளுமையை இறுக்கி வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு காரணமே அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் அந்த சமூகத்தில் விட்டு கொடுக்காமல் ஏய் நம்ப ஆளுப்பாங்க அப்படின்னு அந்த நினைப்போடு இருப்பாங்க. முதல்ல காவல்துறையில் இந்த சாதி மனநிலையில் இருக்கிற அதிகாரிகள் மனநிலை முதல்ல மாறணும். அதை மாறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். என்கிட்டேங்க நான்லாம் ஏன் நம்மலாம் ஏன் சார் இந்த சாதியில் பிறந்தோன்னு தெரியலன்னு பல எஸ்ஐகள் தண்ணீர் விட்டு பேசியதை நான் பார்த்துருக்கேன். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ் இந்த மாதிரி இந்த போலீஸில் இவ்வளோ சாதி இருக்குங்க,
அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு சக காவலரிடம், சக ஊழியரிடம் இவ்வளவு சாதியை காட்டுறவங்க ஒரு உதவின்னு வர பப்ளிக் கிட்டே எப்படி இருப்பாங்க? இல்லை இவர்களுக்கு கீழேனே சொல்லும், அந்த வார்த்தை விட பயன்படுத்த ஒன்றும் தப்பு இல்லை. இவர்களுக்கு கீழே இருக்கிற பொதுமக்களிடம் இவர்கள் எப்படி சாதியை விதைப்பார்கள்னு பாருங்கள். அப்போ இந்த சாதி துவேஷத்தை எப்படி காட்டுவான்? இந்த நிலை முதல்ல மாறி சட்டம் என்ன சொல்லுதோ அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்கிறோம், இல்லை மேற்கொள்ள வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதிகாரிகள் என்ற நிலை வந்ததுன்னா இத்தகைய சாதி கொலைகள் ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, பிரச்சனையை ஒட்டி ஒரு அந்த ஆன் த ஸ்பாட்டில் ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்க, அது தவிர்க்க முடியாது, அது ஒரு எதேச்சியாக கூட நடக்கலாம். ஆனால் இத்தகைய கொலைகள்லாம் திட்டமிட்ட கொலைகள் தானே, தொடர்ந்து நடக்குது. இப்போ என்ன மோட்டிவ்னு உங்களுக்கு தெரியும், இதில் யார் இருக்கா, இதில் யார் இருக்கான்னு தெரியும், அதற்கு இது நடக்காமல் இருப்பதற்கான வழியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், பிகாஸ் ஆஃப் பெரும்பாலான அதிகாரிகள் சாதியாக இருக்கிறாங்க. அப்போது அரசு இதன் மீது ஒரு உரிய கவனம் செலுத்தியோ என்னதான் இத்தனை 30-35 வருஷமாக என்னையா பிரச்சனை நடக்குது, அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு தீபக் இன்னைக்கு கொல்லப்பட்டார், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொல்லப்பட்டார். இப்போ தீபக் கொள்கிற போது சுற்றி எவ்வளோ பேர் நின்று பார்த்துருப்போம்? எல்லாம் பார்த்துட்டு ஓடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த சிசிடிவியில் பார்க்கும்போது ஒரு 15 பேர் நின்றுருப்பாங்க. அப்போது அந்த மக்களின் மனநிலை என்னவாக இருக்கும்? இந்த அரசு மீது என்ன அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள்? ஐயோ என்னையா பட்ட பகலை வெட்டி கொள்கிறான். அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கிற மோட்டிவ் வந்து அந்த பப்ளிக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களை பார்வை எப்படி இருக்கும்? ஐயோ பட்ட பகலில் பஸ் ஸ்டாண்டில் வெட்டி கொள்கிறாயா, ஒரு 4 பேர் கத்தியை வச்சுன்னு மார்க்கெட்டில் வெட்டானோயா, என்னையா இது நாடு, என்னையா கவர்மெண்ட்டு, அப்படி தானே போகும். அப்போ இது ஒட்டு மொத்தமாக அரசாங்கத்துக்கு தானே கெட்ட பேராக இருக்கும். நம்ம காவல்துறையோடு இதை நிப்பாட்ட முடியாது. அப்போது முதல்வர் வந்து இது மேலே வந்து ஒரு தனி கவனம் செலுத்தி சட்டத்தின் மாற்றியை நிலைநிறுத்தினங்க. முதல்ல இப்போ நீங்கள் இந்த வேங்கை வயலில் சட்டத்தின் மாற்றியை நிலைநிறுத்தணுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் குற்றவாளிகள் பிடிச்சிருந்தேன்னு வச்சுங்க, அடுத்து எவனாவது மலத்தை கொண்டு போய் பூட்டில் வைக்கணும், ஸ்கூல் பள்ளிக்கூட பூட்டில் வைக்கணுன்ற எண்ணியிருப்பானா? பத்து சத்துணும் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல போய் அந்த செவுத்தில் வந்து மலத்தை தடணும்னு எவனா அவன் பி அவன் தொட்டிருப்பானா முதல்ல? இல்லை ஊரா விட்டு பீயை அவன் தொட்டிருப்பானா? நான் அந்த பீயை தொடரும் போதே எப்பா என்ன நடந்தது தெரியல, வேங்கவே இல்லை அப்படின்ற நினப்பு இவங்களுக்கு வந்ததுன்னா அதை செய்வானுங்களா? அப்போது இந்த குறையெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட அந்த சச்சரவு இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது, அது மீது கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் தன் கடமையை சரியாக செய்யாததால் தான் இத்தகைய படுகொலைகள் தொடர்ந்து நடக்குது, நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறவர், யாருக்கும் பயப்படாமல் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறவர். தொடர்ந்து அவரோட சமூகத்தில் நமக்கு தெரிஞ்சது இரண்டாவது கொலை வெட்ட வெளியில் நடந்தது, ஒன்று ராமர் பாண்டியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் ராஜா. அவங்களுக்குள்ள என்ன மோட்டிவாக இருந்திருந்தாலுமே கிட்டத்தட்ட ஹோட்டலில் இன்னும் ஒரு வாரத்தில் அவர் கல்யாணமாக ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டு பசங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டு வெளில வரும்போது தான் அவங்கள வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல கூட அவரும் இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணியில் இருக்கார் ஜான் பாண்டியன். அவர் சைட்லேருந்து ஒரு வலுவான எதிர்ப்போ வலுவான கண்டனமோ அவர் போய் களத்தில் முன்னிக்கிறப்போ இவங்களுக்கான ஒரு சப்போர்ட் வரும்ல? இல்லை நீங்கள் என்னை பொறுத்தவரையில் அது வந்து தேவேந்திர குலவேல சமூகத்துக்காரர்களோட தான் நம்ம கேட்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் மாவீரன்னு சொன்னால் அண்ணன் பசுபதி தான், பசுபதி பாண்டியன். களத்தில் நின்றவர், அந்த மக்களுக்காக நின்றவர், கடைசி வரை மக்களோடு மக்களாக இருந்து வந்து மறைந்தவர் அண்ணன் ஜான் பா இவர் நம்ம பசுபதி பாண்டியன் தான். அப்போ அதை தொடர்ந்து பலர் இருக்காங்க அந்த சமூகத்தில், குறிப்பிட்டு சொல்ல போனால் பல பேர் இருக்காங்க. அதில் ஜான் பாண்டியன் இன்றைக்கி கொஞ்சம் வசதியோடு செல்வ செழிப்பாக இருக்கார். அவருக்கும் வந்து அந்த சமூகத்தில் மற்ற இப்போ இன்றைக்கி கண்ணபுரான்லாம் இருக்கார், கண்ணபுரான், குமுளி ராஜ்குமார், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அப்போ அவங்களாம் சிறையில் இருக்காங்க, அவங்க கூட வந்து ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பல 1000 இளைஞர்கள் அவர்கள் பின்னால் நிற்கிறாங்க. ஏன்னா இந்த சமூகத்துக்காக சில விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு. இப்போ அரசியல் அது இது பணம் வசதி வாய்ப்புன்னு வந்த பிறகு நம்ம நேரடியாக நின்று களத்தில் நிற்கிறது கொஞ்சம் சிரமம் தானே. அந்த அடிப்படையில் ஜான் பாண்டியன்லாம் ஒன்றும் பெருசாக இதற்கான கண்டனத்தை தெரிவிக்கலை. ஆனால் இதற்கான பல விஷயங்கள் வந்து இது இந்த தம்பி படுகொலையோடு நின்று போகிறது இல்லைல்ல, இன்னமும் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதால் ஒரு சமூகம் வந்து விடுதலை நோக்கி வருதுங்க, விடுதலை நோக்கி வருகிற போது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது இயல்பு. இவர்கள் செய்வதும் இயல்பு, அவர்கள் செய்வதும் இயல்பு. ஏப்பா ஒரு நாள் அடங்கியிருந்தாலும் இவங்களே நம்ம வீட்டை ஏறி வந்து செய்கிற அளவுக்கு ஆகிப்போச்சா அப்படின்னு அந்த தரப்பு நினைப்பதும், ஐயோ எவ்வளோ நாள் தான் எங்களை அடக்கி வைப்பீங்க அப்படின்னு இந்த தரப்பு
செய்வதும் ஒன்று ரெண்டு இயல்பு. ஆனால் வந்து இதன் மீது அரசாங்கம் வந்து ஒரு கவனம் செலுத்தாமல் சரி அவங்களாம் முடிச்சுக்கின்னு வரட்டும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு பொதுவெளியில் ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும்னு அரசாங்கம் தான் கண்டுக்கணும். இப்போ ஒரு இயக்க தலைவராக போய் அவர் போய் இப்போ இப்போ ஜாயின் பண்ண நினச்சா என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து முடிவு பண்ணுறது அந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் தான். அந்த காலம் மாதிரிலாம் இல்லைங்க. அப்போது இப்போ மூர்த்தி என்ன இருந்தார், பறையர்களில் அடிப்பட்டா ஒருத்தன் பாதிக்கப்பட்டு வந்தான்னா எதுக்குடா வந்து அடி வாங்கின்னு வந்த அடிக்காமல் ஏண்டா வந்தேன்னு கேட்ட ஒரே மாமனிதர் அவர் தான். யாராக இருந்தாலும் அடிச்சான்னா ஏ ஏன் நீ அடிக்கல, அவனை அடிக்க இவனை அடிங்க அப்படின்னு ஒரு திருப்பி தாக்குதலை வந்து மைக்கில் இல்லை நேரடியாக களத்தில் நின்னவர் தான். அப்போ ஒரு தடவை கூட மூர்த்தி என்ன ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, ஏப்பா அவன் கூட வச்சுக்காதீங்கப்பா அவன் பொறிச்சு பார்த்தங்க வச்சுக்கானுவா அவனுக்கு வந்து அடிச்சிருவானுவா அப்படின்னு ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கேன். அது இந்த பூவிமூர்த்தி செய்த ஒரு சாதனை, அதுதான் என்னோடய வேலை அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான போலீஸ், இந்த மாதிரியான சட்டங்கள், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் இன்னொரு இடத்துல தெரியாமல் இருந்தது. அப்போது அது வந்து ஒரு அடிப்படையில் அது அந்த சூழ்நிலைக்கு அது தேவைப்பட்டது. இப்போ அரசாங்கம் வந்து வெள்ளிய கியூபிள் ஆகியிருக்காங்க, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தலாம், ஆனால் நிறுத்துவதற்கான மனநிலை அவர்கள்கிட்ட இல்லை அப்படின் தான் இந்த தொடர் சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது. இப்போ நான் துண்டு போடுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு தலைவராக கருதப்படக்கூடியவரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு தலைவராக கருதப்படக்கூடியவங்களும் வந்து துண்டு போட்டு அவங்களுக்குள்ள டீல் முடிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி விடு ஒன்று தானே பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே நேரம் இந்த ஒரு துண்டு போட்டு பேசி முடிக்கிறதும் ஒரு ஏரியாவில் ஒரு பட்டப்பகலில் ஒரு கொலை நடக்குதுன்றப்போ அந்த ஸ்டேஷனுக்கு தகவல் போகாமலோ அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு தகவல் போகாமலோ ஒரு விஷயம் நடக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது ஒரு திட்டமிட்டு செய்யும் போது படும்போது இங்கே துண்டு போடுறது அப்படிங்கிறத நடந்திருக்கும், அதே நேரம் காவல்துறைகளுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும். அது இல்லை, அது நம்ம எப்படி 19 எல்லா கொலைகளும் காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்குது? எல்லா கொலைகளும் இப்போ அங்கே உங்கள் சமூகத்திலேருந்து ரெண்டு பேரும் எடுக்க போகிறோம் அதை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு எல்லா கொலைகளும் அந்த மாதிரி நடக்காது. ஒன்று ரெண்டு அந்த மாதிரி நடக்குது. நம்ம வந்து இப்போ மணல்மேடு சங்கர் இருந்தார், சங்கர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். என்கவுண்டர் செய்கிறதுக்கு முன்னாடி நான் பல உதவிகள்லாம் செஞ்சேன் அவருக்கு சிறையில் இருக்கும்போது. அப்போது அவரை என்கவுண்டருக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ குறிப்பிட்ட இயக்கம் அந்த ஊரில் போய் ஒரு மீட்டிங் போட்டுது, போட்டு அந்த தலைவர் பேசுகிறாரு, சங்கருக்கும் எங்கள் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் யாரும் வந்து அவரோட விஷயத்தை தலையிட மாட்டோம், எங்களுக்கும் அவருக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஒரு பொதுக்கூட்டத்தை போயிட்டு சொல்ல வைக்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் எதனா ஒன்றால் தான் நீ போகாத, அந்த மக்கள் போகக்கூடாது. சப்போஸ் நாளைக்கு ஒரு அசம்பாவம் நடக்கிற பொழுது இந்த பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பறையர்கள் அணிதிரண்டு அந்த அநீதிக்கு எதிராக போராடக்கூடாது, அதால் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னுலாம் சொல்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கொலைகள் நடக்கும், இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறான், கொஞ்சம் பார்த்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தலைவர்களுக்குள்ள தலைவர்கள் அதை பேசி அதை முடிக்கிறது ஒன்று ரெண்டு நடக்கும். அதுக்காக எல்லா கொலைகளும் அப்படி தான் நடக்குது, இல்லை எல்லா தலைவர்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. சரிண்ணே, ஒரு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தேவர் சமூகத்தில் முக்குளத்துவருக்கு ஏதாவது ஒன்று அனுச்சு அப்படின்னா அரசியல் ரீதியாக கருணாஸ் வந்து கோவப்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியாதுன்னு அவர் கோவப்படுவார். முதல்ல சட்டம் ஒழுங்கு அதாவது தேடுவார், அது நடக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியாதுங்கிற ஒரு ஸ்பீச் இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் நாடார் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ யார் யார் பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும். வன்னியர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் யார் பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக பார்க்கறதுக்கு போனால் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்லாம் இருக்கிறப்போ அவங்கள தாண்டி யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் இந்த வேங்கை வயல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்குநேரி, இது மாதிரி தொடர்ந்து இப்போ நம்ம பள்ளிக்கரணையில் நடந்த விஷயங்கள் சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து திருமாவளவன் அவர்களும் விசிக அவர்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அவன் வந்து திமுகவின் எஸ்சி எஸ்டி அடியா மாதிரி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. திரும்பவும் எடப்பாடி ஆட்சி வரட்டும், இல்லை அதிமுக ஆட்சி வரட்டும், இல்லை வேற ஒரு கட்சி ஆட்சி வரட்டும், எப்படி வீறு கொண்டு பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அது வரைக்கும் அவங்க கவனம் தான் இருப்பாங்க. ஆனால் உலகம் அவங்க வந்து சொல்ல போனால் திராவிட சித்தாந்தத்தில் ஊறி போன கட்சியில் தான் இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், ஆட்சி மாறட்டும், இவங்கெல்லாம் எப்படி வரப்போகிறாங்கன்னு பாருங்கள். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கிறாங்க நாட்டில். இப்போ அவன்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போதை மயக்கத்தில் இருக்கிறானா என்னன்னு தெரியல. ஆட்சி மாறட்டும், எப்படி வரிஞ்சிக்கிட்டே வள்ளுவர் கூட்டத்துக்கு வருவானுங்கன்னு பாருங்கள். சரிண்ணே, தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு. ரொம்ப நன்றிண்ணே.